ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிடிஎஃப் ரியல் லைஃப் மாட்ஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே இந்த சீனை பார்க்கறது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆக்சுவலி பீச்சில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி சண்டே அப்படின்றனால வந்து இன்றைக்கி ஒரு லீவ் டே, வீக்கெண்ட். அதனால் வந்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பொண்ணு மட்டும் இல்லை, நானும் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக படுத்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன என் மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, அந்த கொடை இருக்கனால வந்து என்னோட மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே கைஸ், ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். ஸோ ஓகே, ரெண்டு பேர் எழுந்திரிச்சிட்டோம். ஸோ புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். ஸோ அது என்ன இடம் அப்படின்ட்டு உங்களுக்கு மேபி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அந்த புது இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாமே இருக்குது. எஸ் அது இப்போ வந்து சொல்லிடுறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஃப்ளைட் கராஜ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்மேன் கார் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே பேட்மேன் கார், ப்ரோ பேட்மேன் கார், பேட்மேன் கார் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு பேட்மேன் காரும் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே போயிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா R15V3 மாதிரி இருக்கிற R125 ஓட்ட போகிறோம். ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியன் பைக் ஷோரூம்லேயே வந்து இந்த பைக்கை காமிச்சிருந்தேன். ஸோ அந்த பைக்கெலாம் இன்றைக்கி நம்ம ஆக்சுவலி ரைடும் போக போகிறோம். ஸோ கமான் ஏறி போகலாம். சூப்பராக ஃப்ரங்க், டக்குன்னு ஹெல்மெட் போடு. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ ஆக்சுவலி நம்மளோட இடத்துக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஒரே நிமிஷம், மேப்பில் மட்டும் இடம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, மேப்பில் இடம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 2.26 miles தூரம் வந்து போக வேண்டியது இருக்குது. போக கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, ஸோ இந்த பொண்ணு தான் கொஞ்சம் பத்திரமாக கூட்டிகிட்டு போகணும், பிகாஸ் பைக்கில் வேறு போய்கிட்டு இருக்கோம். சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே என்னென்னமோ சம்பவம் நடக்குது. பொறுமை ஃப்ராங்கு, பொறுமைடா, ப்ளீஸ்டா, பொறுமையாக ஓட்டுறா, பாவண்டா. ஐயோயோ, எல்லாம் பயமுறுத்துகிற மாதிரி ஓட்டுறானுங்க. ஸோ கைஸ், இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி டெய்லி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் அழுத்தி விட்டுருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அழுத்தி ஆளில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருமே, ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னும் வந்து 1.2 miles தூரம் இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. இந்த மலையிலேருந்தே அது தெரியுதா தெரியாதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தெரிகிற மாதிரி தான் தெரியுது. மேபி அந்த ஒயிட் கலர் பில்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே இருக்க ஒயிட் கலர் பில்டிங்கில், இந்த பக்கத்தில் இங்கே ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருக்குல்ல, அதை சொல்கிறேன். சரி ஓகே, ஆக்சுவலி நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா என்ன நான் என்ன பேசுகிறேன்றது அடுத்த செகண்ட் நானே மறந்துடுறேன். ஸோ அதான் ரொம்ப நாள் வந்து எல்லாருமே கேட்டிருந்த பேட்மேன் காரும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் வந்து கடைசியாக ஒரு டிரைவ் ஒன்று போகலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் ஃப்ளைட் டீலர்ஷிப் அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஃப்ளைட் டீலர்ஷிப் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்மக்கிட்ட ஒரு கராஜ் ஒன்று இருக்குது. எஸ், ஸோ ஃப்ளைட் கராஜும் இருக்குது, கார் கராஜும் இருக்குது, பைக் கராஜ் இருக்குது, ஆல் இன் ஒன் எல்லாமே இருக்குது இந்த இந்த வீட்டில். ஸோ அதை தான் போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு பெரிய மேன்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஆக்சுவலி நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காரு நிற்குது. ஸோ செக்யூரிட்டி இந்த இடத்துல வந்து நிற்கிறானுங்க. ஐயோ, சுற்றுக்கிட்டு போகிறானுங்க, சாரிடா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு டிரைவ் த்ரூ வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. வேறு லெவலில் ரெண்டு பக்கமும் செடி கொடி, இது என்னது போக சொல்லுவாங்களே, புதர், அதெல்லாம் வச்சு வேறு லெவலில் நடுவில் வந்து வழி விட்டுருக்கானுங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு செக்யூரிட்டி நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வேறு லெவலில் வந்து ஒரு மூணு காரும் நிற்கிது. ஸோ வாவ், ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக்ஸ் நிற்கிது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காரை, என் பைக் இந்த இடத்துல பார்க் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், ஆக்சுவலி என்னோட பைக்கை சேவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த பேட்மேன் கார் வந்து நம்மக்கிட்ட இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேம்ப் காரும் வந்துருக்கு, பழைய போர்ஷில் ஒன்று இருக்குது. ஸோ சில கார் பேர்லாம் தெரியல, ஆடி R8 இருக்குது, லேம்போ இருக்குது, அது மாதிரி இன்னும் ஏதோ ரெண்டு மூணு கார் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து நம்ம கடைசியாக ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து வருவோம் இந்த இடத்துல. ஏய், என்னடா நடக்குதுங்க? சரி ஓகே, ஃபஸ்ட்லேருந்து வருவோம் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கார், ஒரு மூணு கார் இருக்குது. ஸோ புகாடியும் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 bikes இந்த இடத்துல வேற லெவலில் வச்சுருக்கோம்.
ஸோ அப்படியே எந்த சைடு உள்ளே போகிறது? ஆக்சுவலி நானும் இப்போ தான் இந்த வீட்டுக்கு வரேன். ஸோ பயங்கரமாக கிளிச் ஆகிட்டே இருக்குது. இந்த பொண்ணும் வந்து போன வாட்டி மாதிரி எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கா. சரி ஓகே, அவள் பாட்டுக்கு எங்கேயோ போகட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு மெக்கானிக் ஷெட் மாதிரி இந்த இடத்துல ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ டூல்ஸ் டயர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு செக்யூரிட்டி ஒரு வால் கிளாக்கும் இந்த இடத்துல வேற லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகுமா? ஓகே ஓ வாவ். ஸோ ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரு ஆனோடனே இந்த இடத்துல ஏதோ ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று வச்சுருக்கானுங்க. சரி ஓகே, நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஏய், இந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே காசு சுற்றுது. அட பாவீங்களா, ஓஹோ வேற லெவல் ஆளாக இருப்பான் போல. சரி ஓகே கைஸ், அப்படியே இந்த சைடு உள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கான், மறுபடியும் மேலே போகிறதுக்கான வழி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் போகிற மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் வியூ இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல ஏதோ கீழே ஒரு மீட்டிங் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்லிங் ஸ்பாட், அப்புறம் எஸ் ஸோ சில்லிங் ஸ்பாட். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கிடையாது, இது வந்து ஒரு மாஃபியா வீடு. ஆமாம், வீடு தான் ஆனால் மாஃபியா வீடு. ஸோ இந்த ரவுடி கேங்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க வீடு. ஸோ அதனால தான் அங்கங்கே காசு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லாஸ் சாண்டோஸோட மேப்பே வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. சேட்டலைட் மேப், இது எதுவும் மார்க்லாம் வேறு பண்ணி வச்சுருக்காங்க, என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்னு தெரில. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஃபா செட், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டிவி இருக்குது, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஹெச்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பூல் அந்த கேம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்ம்டு செக்யூரிட்டி ஒருத்தர் இருக்கான். ஓ என்னடா இவ்வளோ கேஷ் வச்சுருக்கீங்க, அட்டா பாவீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேபி என்னோட ஆஃபீஸாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு வால் கிளாக் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த ரூமில் பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல என்ன பால்கனி இருக்கா? இல்லை. சரி ஓகே, இப்போது இதிலே வந்து இன்னொரு வழி இருக்குது. அது ஓ இதுலேயும் போகலாம் அதுலேயும் போகலாமா? அட பாவீங்களா, இது என்ன வழி? ஓகே, ஸோ இந்த வழி வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நான் ஆக்சுவலி நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போகலாம், ஸ்டெப்ஸ் வழியாக. இது இல்லை இல்லை இல்லை, இந்த லாக்கர் என்ன, லாக்கர் ரூம் உள்ளே போக முடியுமா? ஓ ஐயோ, என்னடா நம்ம கொள்ளையடித்த கோல்டு எல்லாம் இந்த இடத்துல தான் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். வேற லெவலில் நிறையா கோல்டு இந்த இடத்துல வச்சுருக்காங்க லாக்கர் ரூமுக்குள்ளே. வா, வேற மாதிரி இருக்குது. சரி ஓகே கைஸ், இப்போ ஆக்சுவலி மேலே போய் பார்க்கலாம் மேலே என்ன இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து வேறு சூப்பரான ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க, பார்க்குறதுக்கே வேறு லெவல் இருக்குது. என்னடா ஏற முடியலையா? ஓ வா காய்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் கூட ஒரு டிவி, ஒரு சோஃபா, லைட்ஸு, லைட் லேம்ப்பு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நிறைய டிஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வேறு இந்த இடத்துல கொடுத்துருக்கானுங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இல்லை வா, வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடு என்னமோ இருந்ததில்ல, அதை போய் பார்க்கலாம். ஆக்சுவலி வெளியே இன்னொரு லிஃப்ட்டு மாதிரி என்னமோ கொடுத்துருந்தாங்க, அங்கே போயிட்டு பார்க்கலாம், வழி விடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஓ ஐயோ காய்ஸ், இந்த இடத்துல நிறைய இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீட்டில். ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்க ஒரு சில்லிங் ஸ்பாட், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சோஃபா மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பாத் டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது பாத் டப் இல்லை, ஸ்டீம் பாத் எடுக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஓப்பன் ஜிம் இருக்குது, பட் இது ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஸோ இது எப்படி ஜிம் ஆகும்? ஸோ இங்கேருந்து பார்த்தா ஓ மிலிட்ரி ஓ, ஸோ இந்த இடத்துலன்னு பார்த்தா மிலிட்ரி பேஸ் வந்து வேறு லெவலில் தெரியுது. அது மிலிட்ரி பேஸ் தானே அங்கே இருக்கிறது? ஆமாம், மிலிட்ரி பேஸ் தான் அது. அப்பா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே ஓகே, மேலே போய் பார்க்கலாம் மேலே என்ன இருக்குன்னு. ஒருவேளை மேலே மொட்டை மாடியாக இருக்குமோ, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. சரி ஓகே போகலாம். ஆடா பாவீங்களா, கீழே தான் கொண்டு வருமா இது? சரி ஓகே கைஸ், ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொண்டு வர இடம், பட் இதோட லிஃப்ட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஸோ ஓகே, இதில் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சரி, இப்போ ஆக்சுவலி இந்த இடத்துல எல்லாமே பார்த்தாச்சு, இப்போ கீழே போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கீழே வந்து ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கிறத பார்த்துட்டோம். எங்கே என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வெர்ஷி மேப்பில் என் பக்கத்துலலாம் இருக்க காமிக்குது. சரி ஓகே, எங்கேன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீட்டிங்க்கு எனக்கு எங்கே இடம் இருக்குது காய்ஸ்? சரி ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கானுங்க, வேற லெவலில் அமேசிங்காக இருக்குது. ஸோ ஆக்சுவலி அந்த சைடும் எதுவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான வழி வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பைக் பார்க் பண்ணிடக்கூடாது.
ஸோ இது போகிறதுக்கான வழி தான் இந்த இடத்த விட்டுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கார்டன்லேருந்து அப்படியே ஒரு ஏய் என்னடா புல்தடிக்கு பயில் வாடா நீயே. ஸோ ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வியூ வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கானுங்க, வேற லெவலில் இருக்குது. சரி ஓகே என்ன இருக்குது இந்த இடத்துல இப்படி பண்ணுறான் இவன். ஓகே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். யாரும் பைத்தியக்காரன். ஸோ ஓகே கைஸ் இப்போ வேறு ஏதாவது இந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி இருக்கான். ஓ ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மறுபடியும் ஒரு செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹைட்ரா ஜெட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்கானு இடடா இது என்னது இது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரா ஜெட்டும் அப்புறம் ரெண்டு வேற லெவல் ஹெலிகாப்டர் வந்து கொடுத்துருக்கானுங்க, வேற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு, ப்ரீமியம் லுக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளைட் டீலர்ஷிப்பாகவும் கூட வச்சுக்கலாம். மேபி யாராவது வாங்க வந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்களை வந்து இந்த இடத்துக்கே வாங்க வர வைக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவலில் ஒரு ப்ரைவேட் ஜெட்டும் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ கோல்டன் கலர் ஜெட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னமும் ரெண்டு மூணு ஜெட்டு வச்சுருக்கோம் வித் ரன்வே. எஸ் ஸோ அதுதான் இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே. ஸோ ரன்வேவோடு இருக்குது. ஆக்சுவலி இது நம்மளால் ஓட்ட முடியுமா? ஓகே ஓட்டுறாம்பா, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் டேக் ஆஃபும் ஆகும், லேண்டும் ஆகும். பட் இப்போ வந்து பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து இந்த இடத்துக்கு வந்தேன். வேறு லெவலில் இருக்குது. பட் லேண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது கண்டிப்பான முறையில். டே டே நில்றா, வேறு லெவலில் இருக்குது வீடு. இப்போ அமேசிங்காக பண்ணியிருக்கானுங்க, வேறு லெவலில் இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே கிளிச் ஆகுது, இடிக்குது, என்னென்னமோ ஆகுது. அது ஒன்றும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து ஆக்சுவலி குயிக்காக ஒரு ரேண்டம் ஷவுட் அவுட் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேண்டம் ஷவுட் அவுட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டபாணி பழனிசாமி, ஐ எம் த கேமர், டர்போ டெக் ஸ்டுடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ இந்த மாதிரி உங்களோட பேருமே என்னோட வீடியோவில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எழுத்து ஆளில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு மூணு கவிதை வந்து ஆக்சுவலி எடுத்து வச்சிருக்கேன், வேற லெவல் கவிதை. ஸோ போன பழைய வீடியோஸ் ஒரு முந்தினத்து போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன், அதோட கமெண்ட்ஸ்லாம் ஆக்சுவலி நான் இன்னும் படிக்கலை. ஸோ படிச்சுட்டு வந்து எல்லா கமெண்ட்ஸையும் வந்து போடுறேன். ஸோ ஒரு மூணு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த மூணு கவிதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ஜோ ஷாரம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொண்ணுன்னா வேணும் கிளாமரு, எங்கள் டிஜிபி வேறு லெவல் கேமரு அப்படின்னு இருக்காரு. வேறு லெவல், தேங்க்யூ ஸோ மச், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷா கிரியேஷன்ஸ். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல்யாணம்னா இருப்பாங்க மாப்பிள்ளை, தமிழ் கேம் ப்ளே வர போகிறாங்க டாப்பில் அப்படின்னு இருக்காரு. வேறு லெவல், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அனுஷான், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூகுள் பேலை கொடுப்பாங்க ரிவார்டு, எங்கே என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம சேனலுக்கு கொடுப்பாங்க அவார்டு அப்படின்னு இருக்காரு. வேற லெவல்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மூணு கமெண்ட்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட்டாக இருக்குது, தேங்க்யூ ஸோ மச், வேற லெவலில் இருக்குது. ஸோ காய்ஸ் எங்கடா என் பைக்கு? சரி ஓகே காய்ஸ், ஸோ டைம் டு டிரைவ் திஸ் பேட்மேன் கார். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த பேட்மேன் கார் வந்து இன்றைக்கி நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓ ஸோ இன்டீரியர் அட்டா பாவீங்களா, வேற மாதிரி பண்ணியிருக்கானுங்கப்பா. ஓகே நாம் டக்குன்னு குயிக்காக ரவுண்டு போகலாம். என் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே இரு, எங்கே போச்சு அந்த பொண்ணு? ஓகே கமான் கமான், வந்து காரில் ஏறப்போலாம். உன்னால் ஏற முடியுமா? ரெண்டு பேர் போகலாம் இல்லை இதில். சூப்பர் ஓகே. ஸோ ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் அண்ட் ஃபைனலி வந்து நம்மளோட பேட்மேன் காரை வந்து எடுத்துட்டோம். ஸோ பேட்மேன் காரில் ஓயோ, நான் நினச்சேன் இது அமுத்தலாமா வேணாமான்னு யோசித்தேன். ஓய் வேற லெவலில் இருக்கே, சரி ரொம்ப நாளாக இந்த காரை எடுக்காமல் இருந்துட்டப்பாடான்னு. ஓயோ ஓயோ, சரி சரி ஓகே ஓகே, கரெக்டாக லேண்ட் பண்ணு, கரெக்டாக லேண்ட் பண்ணு. ஓகே போதும் 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 போதும், ஒரு டிரைவ் போகலான்டா, டிரைவ் போகலான்டா. ஸோ ஓகே காய்ஸ், ஆக்சுவலி வந்து நம்ம ரோட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வேற லெவலில் வந்து ஸ்டார்டிங்கே பறக்க விட்டுக்கோம். ஓ இதில் புல்லட்ஸ்லாம் கன்னெலாம் வேறு இருக்குல்ல பா, வேற லெவல், சூப்பராக இருக்கு. ஸோ இது இன்னும் பறக்க விட முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓயோயோ வேற லெவலில் இருக்குது பாச்சா, நான் ரொம்ப நாளாக இந்த வண்டியை எடுக்காமல் விட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஒச்சுச்சோ, எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்றும் அவ்வளோ இல்லை. அங்கேயே இல்லாமல் அங்கே இல்லாமல் நான் வண்டமா, நான் வண்டமா 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 வண்டமா, வாமா வாமா, ஏறு ஏறு வா வா வா, காருக்குள்ள ஏறு, வேற லெவலில். ஸோ காய்ஸ் குயிக்காக வந்து இந்த காரை ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ கைஸ் அண்ட் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஓ என்ன சொல்லி வாயை மூறத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். சரி ஓகே 200-300 போகுமா, கார் கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, தண்ணிகளை குடிச்சிருவோமா? ஓ ஐயோ ஐயோ இதை இப்படி நடந்து போச்சு. எங்க அந்த பொண்ணு பறந்து போயிட்டாலோ? ஹலோ எங்க அந்த பொண்ணு? ஸோ ஓகே காய்ஸ் அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் வச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோவிலேருந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் கேம் பிளே. பாய் பாய்.